நம்முடைய தேவன் அற்புதத்தை செய்கின்றவர். ஆனால் இந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப பெரிய விசுவாசத்தை அல்ல, கர்த்தர் என்ன சொல்றாரு, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னாலும் பெயர்ந்து போகும். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில ஒரு சின்ன விசுவாசம், ஒரு குட்டி விசுவாசம் இருக்குமானால் தேவன் தலையிட்டு ஒரு பலத்த நீங்கள் உங்களிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது குட்டி விசுவாசம். ஆனால் ஆண்டவர் செய்ய போகிறது பெரிய அற்புதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது குட்டி விசுவாசம், ஆனால் ஆண்டவர் செய்கின்ற அற்புதம் பெரிய அற்புதம். ஆனால் நம்ம கிட்ட கேட்கறது சின்ன விஷயம், குட்டி விசுவாசம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசானவன் அன்றைக்கு எப்படி லாசரு மரித்த பொழுது அவனை கட்டுக்களினால் துணிகளினால் கட்டி வைத்து கல்லறைக்குள்ளே அனுப்பி வைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்த பொழுது லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டு அவர் ஊழியர்களிடத்தில் சொன்னார், இவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷர்கள் மூலமாக பிசாசின் கிரியைகள் மூலமாக ஏதோ ஒரு கட்டுக்கள், பாவத்தின் கட்டுக்கள், மரண கட்டுக்கள், நோயின் கட்டுக்கள், சாபத்தின் கட்டுக்கள், இப்படி எல்லாம் கட்டினால் சுற்றப்பட்டு விடுதலை இல்லாமல், மேன்மை இல்லாமல், வாழ்க்கையில வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏசையாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 52 அதிகாரம் அதனுடைய 2-3 வசனத்தை வாசிக்க கேட்போம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு, கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு, விலையின்றி விற்கப்பட்டீர்கள், விலையின்றி விற்கப்பட்டீர்கள், பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று, பணமின்றி மீட்கப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. ஆண்டவர் ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார், சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன், அன்னைக்கு இயேசு அன்றைக்கு லாசரை பார்த்து கட்டுக்கள், இவனுடைய கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள் என்று சொன்னார். உடனே கட்டுக்கள் அவிழ்க்கப்பட்டது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த ஏசையா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஒரு உற்சாகமான வார்த்தையை சொல்லுகிறார், சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? நல்லா கவனிக்கணும் ரெண்டு விஷயம். இந்த இடத்துல நான் எனக்கு வந்த வெளிப்பாட்டில் நான் பிரசங்கம் பண்றேன், உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. இதுக்கு பேரு லோக்கல் லாங்குவேஜில் காமெடியா, தானே தற்கொலை, சொந்த காசுல சூனியம். நாமே சில நேரத்தில் என்ன செய்வோம், தற்கொலை செய்யும் அளவுக்கு வாழ்க்கையிலே பிரச்சனைகளை நாமே ஏற்படுத்தும். அந்த கட்டு எப்படி வரும், கடன் கட்டு. இந்த கடன் கட்டுக்கள் எப்படி வருகிறது, எப்படி வாழ்க்கையிலே அது நமக்கு தென்படுகிறது என்று ஆராய்ந்து அலசி பார்த்தால் நாமே நம்முடைய வாழ்க்கையில் கட்டுக்களை என்ன செய்யறோம், ஏற்படுத்துகிறோம். ஒன்று ஆடம்பரம். இந்த ஆடம்பரமாக மற்றவர்களை பார்த்து ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த லேடிஸில் இந்த ஜனங்கள், லேடிஸ் பெண்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கத்து வீட்டிலேயே வேலையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டு வேலைகளை பார்க்காம அடுத்தவருடைய வீட்டுக்குள்ளே உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த நகை வாங்கினோம், எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு. எல்லாமே இந்த பஜாஜ் லோன்லேயும் இந்த IDFC கார்ட்லேயும் நிறைய பேர் இன்றைக்கி எல்லாம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர், இந்துக்கள், எந்த மனுஷன் இருந்தாலும் இன்றைக்கி வட்டியே இல்லாமல் கடன் கொடுக்குறேன் என்று சொல்லுகிறான். அது ஒரு நல்ல திட்டம் தான், அதை ஒழுங்கமாக கட்டுறவங்களுக்கு அது என்னது, பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன் சொல்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, அடுத்தவர்களுடைய ஆடம்பரத்தை பார்த்து விட்டு நாம் ஆடம்பரமாக வாழ்ந்து விட்டு கடன்தார்களாகி கட்டுக்கள் கழுத்திலே நாமே ஏற்படுத்தி கொள்வதை காட்டிலும் நாம் சமாதானமாக இருப்பது மிகுந்த அவசியம். ஜோரா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சமாதானம், கட்டுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டும், உன் கட்டுக்களை அவிழ்த்து விடு. பக்கத்து வீட்டுக்காரனுடைய கட்டை அவிழ்த்து விடுன்னு பைபிள் சொல்லல, அந்த தீர்க்கதரிசி சியோன் குமாரத்திக்கு சொல்றாரு, உன்னுடைய கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடு. நம்ம அடுத்த வீட்டு பஞ்சாயத்துக்கு போவோம், அடுத்த வீட்டு பிரச்சனையை பத்தி பேசுவோம், நமக்கு என்னடா பிரச்சனைன்றது இன்னைக்கு யாரும் சிந்திக்கிறது இல்லை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையிலே முதலாவது இந்த கட்டுக்கள் எப்படி நாம் அவிழ்க்க வேண்டும்,
நம்முடைய கழுத்தில் கட்டப்பட்டிருக்கு. உங்க தொண்டையை ஒருத்தன் பிடிச்சா என்ன ஆகும்? அவனை பிளாக் பண்ணி என்ன செய்யணும்? அவனை எதிர்த்து அதை தள்ளி விடுறது தான் பார்க்கணும். அந்த கையை நீங்கள் உதறி விடுறத பார்க்கணும். அங்கே பார்த்துட்டு ஐயோ பஸ்ஸில் யாரோ இடிக்கிற மாதிரி இருக்குது, அதை போய் பாருங்கன்னா அதுக்குள்ளே உன் உயிர் போயிடும். ஆகவே இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய கழுத்தில் உள்ள கட்டுக்களை நீயே தான் அழுக்கணும். தேவ பிள்ளையே, உன் கட்டில் உன் கழுத்தில் உள்ள கட்டுக்களை இன்னைக்கு நீ ஜபம் பண்ணி அழுக்க வேணும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் என்னை சுற்றிலும் இருக்கிற அத்தனை கட்டுக்களையும் பரிசுத்த ஆவியானவர் அழுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நான் ஒரு பக்கம் ஜெபிப்பேன், நீங்க ஒரு பக்கம். நான் சொன்ன பத்தியா, கொஞ்சம் விசுவாசம், சின்ன விசுவாசம், ஆனால் பெரிய அற்புதம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இது அப்படியே இந்த கட்டெல்லாம் ஜெபிக்க ஜெபிக்க அழுக்கப்படுமே தவிர, நீங்க ஊர் ஊரா சுத்திட்டு எல்லாம் திரிஞ்சாலாம் அற்புதம் என்னென்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. நீங்கள் தேவனை சார்ந்திருந்தால் அற்புதம் நடக்கும். தேவனிடத்தில் ஜெபித்தால் அற்புதம் நடக்கும். தேவ சமூகத்திலே விசுவாசத்தோடு காத்திருந்தால் அற்புதம் நடக்கும். அதுவும் முதலாவது நம்முடைய கழுத்தில் உள்ள கட்டுக்களை அவிழ்த்து விடும்.